Hi friends, welcome to my channel. In the video, we will easy method to make cake. If you cake, it will be tasty. It will be very soft. First, in the cake, we add a mixing jar. We add 1 cup of rava. If you look at this, we add 3 cup of chakra. We add this to ரவ பாத்தீங்கன்னா நமக்கு நைஸா வந்து அரைபட்டு வராது ஓரளவுக்கு தான் நமக்கு அரைப்படுங்க இப்ப சக்கரையும் ரவையும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கூட நான் வந்து ரெண்டே ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கறேங்க நம்ம முட்டை ஆட் பண்ணி கேக் செய்யும்போது அந்த ஸ்மெல் வந்து வராம இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க இதுக்கு பதிலா வெனிலா எசன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம்ங்க Next, கொஞ்சமா உப்பு அடுத்து தான் பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கறேங்க நீங்க நெய் இல்லாட்டி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதல வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கறேங்க அவ்வளோதான் இப்போ இத வந்து நல்லா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பால் வந்து நம்ம ஆட் பண்ணலைனா ரொம்ப திக்கா இருக்கும்ங்க அதுக்காக தான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கனா இது கூட ஃபைனலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சமா பேக்கிங் சோடா இத ஆட் பண்ணி நம்ம ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துறலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி கப்ல தான் கேக் செய்ய போறேங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கப் வந்து எடுத்துர்க்கேன் இதல வந்து கொஞ்சமா நெய் விட்டுட்டு நல்லா எல்லா சைடு படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம் அப்பதான் டீமோல் செய்யும்போது நமக்கு ஒட்டாம வருங்க நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ல செய்யிறதுக்கு பதிலா ஒரே ஒரு பாத்திரத்துல கூட நீங்க செஞ்சுக்கலாம் கேக் பேட்டர் வந்து ஃபுல்லா வந்து விட கூடாதுங்க கேக் வேகும்போது நமக்கு மேலே எழும்பி வரும் அதனால கொஞ்சம் கம்மியா வந்து நம்ம விட்டுக்கலாம் 1 கப் அளவுக்கு ரவை 1/4 கப் அளவுக்கு சக்கரை 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு நமக்கு டோட்டலா ஒரு 4 கப் அளவுக்கு கேக் வந்து வருங்க 3 பெரிய சைஸ் கப்ல வந்து விட்டுருக்கங்க இது போக இன்னும் கொஞ்சம் இருக்கு அத வந்து ஒரு சின்ன கப்ல வந்து விட்டுருக்கேன் இது மேல பாத்தீங்கன்னா நான் nuts வந்து நான் தூவிக்கிறேன் இது வந்து உங்களோட விருப்பம்தான் இந்த கேக் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 20 minutes இருந்தா போதுங்க நம்ம ஈஸியா ரெடி பண்ணிரலாம் இந்த கேக் வந்து ரெடி பண்றதுக்கு நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்துர்க்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரம் அப்படிங்கறதனால உள்ள வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கங்க தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம இத வந்து வெச்சிரலாம் இந்த மாதிரி நீங்க வெச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வேக விட்டா போடுங்க நமக்கு வந்து சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடும் இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க 10 நிமிஷம் கழிச்சு நாம ஓபன் பண்ணி பார்த்தறலாம் இந்த மாதிரி நீங்க குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுமே ஒட்டாது கேக் வந்து நல்லா வெந்திருச்சுங்க இத வந்து நாம எடுத்து நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம டீமோல் பண்ணிக்கலாம்ங்க கேக்கோட ஓரங்கள் பாத்தீங்கன்னா பாத்திரத்துல வந்து ஒட்டாம தான் இருக்கும் நீங்க இந்த மாதிரி கைகளால இழுத்து விட்டுட்டு கூட நீங்க டீமோல் பண்ணிக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான் அப்படி இல்லாட்டி கத்தியால ஓரங்களை நீங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க டீமோல் பண்ணிக்கலாம்ங்க கேக் பாத்தீங்கன்னா பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நமக்கு சூப்பரா வந்திருச்சு மைதா தயிர் அவன் எதுமே நம்ம யூஸ் பண்ணாம ஈஸியான மெத்தட்லயே நம்ம வந்து கேக் வந்து செஞ்சிட்டோம் இந்த சூப்பரான சாஃப்ட்டான கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு கேக் வந்து கட் பண்ணி காட்றேன் பாருங்க பாருங்க கட் பண்ணும்போது எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்டான கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம from our nest channel subscribe பண்ணுங்க thank you for watching